இயேசுவை நான் தெரிந்து கொள்வதற்கான முதல் காரணம் அவருடைய அன்பு. அவருடைய அன்பு. எரேமியா 31:3 சொல்கிறது, அநாதி ஸ்நேகத்தினால் உன்னை நான் ஸ்நேகித்தேன், என் காருண்யத்தினால் உன்னை நான் இழுத்து கொண்டேன். எப்படி நான் வந்து தேவனால் இழுக்கப்பட்டேன், இந்த உறவுக்குள்ள எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்டால், முதலாவது வந்து அவர் வைத்த அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்டது என்று கேட்டால், ரோமர் 5:8 வாசிக்கிறோம், இந்த அன்பு எப்பொழுது நம்மேல் வெளிப்பட்டது என்றால், நாம் பாவிகளாய் இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்பங்க ஆண்டவரே நேசிச்சார் அப்படின்னு கேட்டால், நான் நல்லவனா இருக்கும் போது இல்லை, எப்பொழுது நான் பாவியா இருக்கும் போது கர்த்தர் என் மேல வைத்த அன்பு. அநாதி ஸ்நேகம், அதுக்கு வந்து ஆரம்பமே இல்லை. இன்னும் சொல்ல போனா 1 யோவான் 4:19 வாசிக்கும் போது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று எழுதியிருக்கு. பார்த்தது என்னன்னா, முதலாவது நம்மகிட்ட அன்பு வச்சதே யார் தான்? இயேசு. முதலாவது அன்பு வச்சதுனால நாம் அவர் அன்பு கூறுறோம், அவர்கிட்ட உறவு கொள்கிறோம். முதலாவது அன்புன்றது எப்போ அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, நான் நல்லவனாக இருக்கும்போது இல்லை, நான் பாவியாக இருக்கும்போது இயேசு என்னை நேசித்தார். இயேசு என்னை நேசித்தார். இயேசு இதை பற்றி பேசும்பொழுது யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லைன்னு சொல்றார். அதாவது உறவு என்பதே எதுல துவங்குதுன்னு கேட்டால் அன்பு தான் இல்லையா? அன்புல தான் துவங்குது. இந்த அன்புக்காக இயேசு கொடுத்தது ஒரு கார்டு இல்லை, ஏதோ ஒரு வெகுமதி இல்லை, ஏதோ கொஞ்சம் பணம் இல்லை, அவர் காமிச்சது ஏதோ அழகுலாம் இல்லை. அவற்றை பார்க்கும்போது நம்மகிட்ட அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை அவற்றை. ஏன்னா அவர் முகத்தையெல்லாம் பிச்சை எடுத்துட்டாங்க, தாடியெல்லாம் பிச்சை எடுத்தாங்க. தலை முதல் கால் வரைக்கும் நமக்காக காயங்களை அவர் ஏற்று பரிதாப கோலத்தில் அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டை போல் அவர் வந்து நமக்காக பலியானார். ஆனால் அந்த அன்புக்காக அவர் கொடுத்தது அழகு கிடையாது, அவர் கொடுத்தது தன்னுடைய உயிர். உயிர். நிறைய பேர் இந்த அழகில் மயங்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆசையை அன்புன்னு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அங்கே தான் பிரச்சனையே வருது. என்னென்னா, அந்த ஆசையில் நம்ம வந்து உறவை கட்டும்போது எதன் மேலே ஆசை வச்சோம்? நம்ம அழகு மேலே ஆசை வச்சது போக போக அந்த அழகு கூடாது. அழகு என்ன செய்யும்? இதுதான் உண்மை. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. வேதம் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண் அப்படின்னு வாசி. எல்லா அழகும் மாயை, அதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும். இப்போ என்னென்னா, நம்முடைய உறவுக்கு அடிப்படையாக அழகை வைக்கும்போது அது என்ன பண்ணுன்னா, அழகு எப்படி மங்கிட்டே வருதோ அதே போல் அன்பு அதன் மேலே கட்டப்பட்ட அன்பு என்ன ஆகிடும்? மங்கிட்டே வரும். அது மணல் மேல் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை போன்றது. இந்த அழகில் மயங்கி அழகுக்காக விழுந்தவங்க என்ன ஆகிடுறாங்க அப்படின்னா, இதே ஆழை விட இன்னும் அழகானவங்க யாராவது வழியில் வந்தாங்கன்னா என்ன ஆயிடுவாங்க? இங்கேருந்து தாவி அந்த பக்கம் விழுந்துருவாங்க. பிகாஸ் தேர் ஓன்லி சீக்கிங் ஃபார் லுக்ஸ். ஆனால் இயேசு நமக்கு அழகை காமிக்கலை. அவர் எதை கொடுத்தாருனா, உயிரை கொடுத்தாரு இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் அன்புல மாட்டிக்கிட்டு உயிரையும் தாங்களே கொடுத்துருக்காங்க. உயிரை வாங்குற அன்பு தான் நிறைய இருக்கு. ஆனால் நம்முடைய இயேசு அன்பு வந்து உயிரை வாங்குறது இல்லை. என்ன செய்தது? ஜீவனை கொடுத்து தன்னுடைய அன்பை தேவை நமக்கு வெளிப்படுத்தினார். அப்ப நான் ஏன் இயேசுவை நேசிக்கிறேன், அல்லது இயேசுவோடு நான் ஏன் உறவு கொள்றேன், ஏன் இயேசுவை தெரிந்து கொள்றேன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு கேட்டா, இதை மாதிரி ஒரு அன்பு இந்த உலகத்தில் நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. தாயினு மேலாக என்னை என்ன செய்தார்? அவர் நேசித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு எல்லா அன்பிலேயும் ரொம்ப பெரியதா ஆண்டவரே? நான் நல்லவனாக இருக்கிறதுனால நேசிக்கலை, நான் பாவியாக இருந்தேன், இந்த பாவியாக இருந்த என்னை நீர் என்ன செய்தீர்? நேசித்து அன்பு கோர்ந்தீர். அதை கொஞ்சம் நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாவிக்காக ஒருவன் மறிப்பானா? நல்லவனுக்காக வேணா மறிப்பான். ஆனால் நம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே
அவர் அன்பை விளங்க பண்ணினார். யாராவது உங்கள்கிட்ட வந்து Why are you a Christian? Why do you follow Christ? அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன் என்ன கேட்டால் நான் முதலாவது பதில் என்ன சொல்லுவேன்னா Because I never found a love like the love of Jesus. இயேசுவின் அன்பை போல ஒரு அன்பை இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பாவியாகி என்னை அவ்வளவு ஆழமாக நேசித்தார், முழுமையாக நேசித்தார். அந்த அன்புக்காக தாங்க இயேசுவை பின்பற்றேன். அதுதான் உண்மையான காரணம். பாவியாகி என்னை நீர் நினைத்தீரே. மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா தேவ தூதரிலும் மகிப நான் என்னை மாற்றின அன்பை தேவ தூதரிலும் மகிப நான் என்னை Somebody asks you why you are a Christian. The first reason is this. என்ன யாருமே இந்த மாதிரி நேசிக்க மாட்டாங்க. நான் நல்லவனா தான் நேசிப்பாங்க. ஆனால் பாவியாக இருக்கும்போது என்னை நேசித்தது மாத்திரம் அல்ல, அந்த அன்புக்காக தான் உயிரே கொடுத்த ஒரே ஒருவர் என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிற ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். I am a Christian because I fell for his love. அவர் அன்புக்கு தாங்க நான் விழுந்துட்டேன். இந்த மாதிரி என் கணவன் என்னை நேசித்ததில்லை, மனைவி நேசித்ததில்லை, என் பிள்ளை நேசித்ததில்லை, என் பெற்றோர் என்னை நேசித்ததில்லை, நண்பர்கள் நேசித்ததில்லை. எல்லாரும் காரியத்துக்காக அன்பு கூர்ந்தாங்க, காரியம் முடிஞ்சோடனே விட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு செஞ்சாங்க, என்கிட்ட அன்பு வச்சாங்க, அது நடக்கலன்னு ஒன்று என்னை வெறுத்துட்டாங்க. ஆனால் இயேசுவை நான் பாவியாக இருந்தேன்னு தெரிஞ்ச என்னை நேசித்தார். அந்த அன்பை போல ஒரு அன்பு இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியாது, நான் பார்க்கவே முடியாது. அதனால தான் நான் இயேசுவை நேசிக்கிறேன். தட் இஸ் வை ஐ ஃபாலோ ஜீசஸ். நல்ல மனசாட்சியோட நான் ஏன் உடன்படிக்கை பண்ணுறேன்னா இதை போல ஒரு அன்பை இந்த உலகத்திலே நான் எங்கேயுமே என்ன பண்ணலை, நான் பார்த்ததே இல்லை.